ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு மோட்டார் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா கிளான்ஸா புதுசாக லான்ச் ஆயிருக்கு. அந்த வண்டியோட ஃபஸ்ட் லுக் பார்க்க போகிறோம். டொயோட்டா கிளான்ஸா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட்டோட லுக் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, டொயோட்டா கிளான்ஸா அப்படிங்கிறது சுசுகியோட பெலினோ, நெக்ஸால பெலினோட காரை டிசைனை பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம நிறையா நெட்டில் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, சுசுகி அண்ட் டொயோட்டா இவங்களோட டைஅப் என்ன, இதோட விஷயங்கள் என்ன, எந்த பேசிஸில் இவங்க ரெண்டு பேர் டைஅப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வண்டியோட ஃபீச்சர்ஸ், ஸ்பெக்ஸ், அந்த டீட்டெயில்ஸும் முழுக்க முழுக்க பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி பெலினோ அப்படிங்கிற வண்டி பார்க்குறது லுக்காக இருந்தாலும், ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரண்ட் டிசைன் ரொம்ப ரொம்ப வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2D ஸ்லாட்டட் கிரில்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த க்ரோம் ஃபினிஷிங் ஃப்ரண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பெலினோட லுக்கை வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது. பெலினோவில் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த லுக் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறது இந்த இந்த லுக்கு தான். அது மட்டும் கிடையாது, வண்டி வந்து எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வருது, வித் டிஆர்எல் எல்இடி டிஆர்எலோட வருது. ஸோ வண்டியோட ஃப்ரண்ட் போர்ஷன் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் அண்ட் ரொம்ப ஆசமாக இருக்குது. அந்த க்ரோம் ஃபினிஷிங்கோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே பார்க்கும்போது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் அந்த எல்இடி டிஆர்எல், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வைட் விட் விண்ட்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்து சேம் அதே நெக்ஸால் இருக்க பெலினாவோட அந்த ஒரு ஷேப்பில் தான் இங்கே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த ஷேப்பில் இருக்குது. ஒரே ஒரு ஃப்ரண்ட் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான். இதில் இந்த லோகோ தான், டொயோட்டாவோட லோகோங்கிறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் இம்பார்ட்டன்ட் லோகோ. வண்டி சைடில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, வண்டி வந்து R16 டைமண்ட் கட் அலாய்வில் இருக்குது. ஸோ R16 டைமண்ட் கட் அலாய்வில் 4 wheels வருது, வித் டொயோட்டா லோகோவோட இருக்குது. வண்டியோட வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இது வந்து அதிகபட்சமான சேம் அதே நெக்ஸால் இருக்க பெலினோ அந்த வண்டியோட சொல்லலாம். வீல் பேஸ் 2520 mm வீல் பேஸ் இருக்குது. ஓவரால் லென்த் வந்து பார்க்கும்போது 3995 mm ஓவரால் லென்த் இருக்குது. 3995 mm கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சப் 4 meter கார் மாதிரி இருக்குது. ஸோ லென்த் அதிகமாக இருக்கனால உள்ள ஹெட்ரூம், லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெரி எக்ஸலன்ட் ஸ்பேஸாக இருக்கலாம். வண்டியோட முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, வண்டியோட அகலம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வண்டி அகலமாக இருக்குது. முக்கியமாக வண்டியோட ஓவரால் வித்து வந்து பார்க்கும்போது 1745 mm வித்து இருக்குது. ஸோ வீல் பேஸும் 2520 mm வீல் பேஸ், வித்தும் பார்த்தீங்கன்னா நல்ல வித்தில் இருக்கனால உள்ள ஸ்பேஷியஸான கேபின் ஸ்பேஷியஸ் கேபின் வந்து நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். ஸோ அந்த வண்டி அதை பொறுத்த வரைக்கும் இதில் அடிச்சிக்கிறதுக்கு ஆகுது கிடையாது. பின்னாடி லுக்கும் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட், உங்களுக்கு ரூஃப் ஸ்பாய்லர் இருக்குது. அது மட்டும் கிடையாது, வித் பிரிண்ட் வித் டீஃபாக லைன்ஸோடு இருக்குது. அண்ட் ரியர் வைப்பர் வந்து பின்னாடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, டாப் அண்ட் வெர்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிவர்ஸ் கேமரா இருக்குது. ஸோ பார்க்கிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, ரிவர்ஸில் பார்க்கிங் சென்சார்ஸ் வருது. பார்க்கிங் சென்சார்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 4 parking sensors வருது. ஸோ பின்னாடி நம்ம பார்க்க பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து சென்சார்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது உள்ள நம்ம மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே பார்க்கும்போது இப்படியெல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பின்னாடி ஒரு லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வண்டியோட லுக் வந்து ரொம்ப ரொம்ப அந்த ப்ரீமியம் ஃபினிஷிங்கோட இருக்குது. ஸோ இந்த மாதிரி க்ரோம் கார்னிஷ் எல்லாம் பார்க்கணும்னா ரொம்ப ப்ரீமியம் ஃபினிஷாக இருக்குது. ஸோ டோர் ஓப்பனிங் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, நல்ல ஒரு டோர் ஓப்பனிங்கில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடிங் ஹைட் கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாலும் நல்ல உள்ள ஒரு கேபின் ஸ்பேஸ் நல்லா இருக்குது. அந்த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது. 339 liters பூட் ஸ்பேஸ் சொல்கிறாங்க. ஸோ 339 liters பூட் ஸ்பேஸுங்கும்போது ஒரு 4 பேர் உட்கார ஃபேமிலிக்கு தாராளமாக இது போதும். உள்ளே ஸ்பேர் வீல் இருக்குது. பட் ஸ்பேர் வீல் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ஸ்பேர் வீல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டீல் வீலில் வருது. வெளியில் 4 wheel தான் அலாய்வில் இருக்குது. பட் இதை வந்து ஸ்டீல் வீலில் வருது. அது மட்டும் கிடையாது, இதை பாருங்கள் MRF மேக்கிங்கில் வருது. மற்ற வீலெல்லாம் ஒரு மேனுஃபேக்சர்லையும், இந்த வீல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர்லையும் வருது. அது கேட்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, ஸ்பேர் வீல் அப்படிங்கிறதே முழுக்க முழுக்க அது டெம்பரரியாக யூஸ் பண்ணுறது தான். ஸோ அதே அலாய் வீலில் கொடுத்துரும் அப்படின்னா கஸ்டமர்ஸ் அதை அப்படியே தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்னொரு வீலும் பஞ்சர் ஆகும் போது அது ரொம்ப ரொம்ப அவங்களோட அதோட பாதிப்பு உணர்றாங்கிறதுனால இதில் ஸ்பேர் வீல ஸ்டீல் வீலாகவும், அது இல்லாமல் R15 1 inch கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவும் மேனுஃபேக்சரர் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரில் கொடுத்துருக்காங்க. மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மற்ற 4 wheelும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனுஃபேக்சரில் வருது அப்போலோ. இது மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா MRF வருது. ஸோ வண்டியோட ரியர் லுக், பூட் ஸ்பேஸ் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார் பார்க்கும்போது எக்ஸலண்ட்டாக இருக்குது, வெரி வெரி எக்ஸலண்ட். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, ரியர் சீட்டோட ஸ்பேஷியஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸ் இருக்குது. ஏன்னா முன்னே சொன்ன மாதிரி வீல் பேஸ் 2520 mm. அது மட்டும் கிடையாது, லென்த் வந்து கிட்டத்தட்ட சப் 4 meter லென்த் இருக்கிறதுனால நல்ல ஸ்பேஷியஸ், நீ ரூம், லெக் ரூம் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்கும்.
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காரும்போது நல்ல நீரும் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்தளவுக்கு நீரும் இருக்குது. ஸோ ஹெட்ரூமும் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. மூணு பேர் ரொம்ப ரொம்ப தாராளமாக உட்காரலாம். ஹெட்ரஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட்ரஸ் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பின்னாடி ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சாக்கெட் இருக்குது. ஸோ பின்னாடி இருக்கவங்க அவங்க மொபைல் கேட்ஜஸ் ஏதாவது சார்ஜ் பண்ணணும் அது சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மூணு பேர் தாராளம் உட்கார மாதிரி சீட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட ரியர் சீட்டிங் ஆப்ஷன் நீ ரூம் லெக் ரூம் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. வைட் டோர் ஓப்பனிங் இருக்குது. ஸோ இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியரை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி கம்ஃபர்ட்னு சொல்லி சொல்லலாம். ஸ்மார்ட் என்ட்ரி சிஸ்டம் இருக்குது. ஸோ கீ நம்ம பாக்கெட்டில் இருந்துச்சு அப்படின்னாக்கா கீ வச்சு ஓப்பன் பண்ண தேவையில்லை. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணாலே டோர் ஓப்பன் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா டோர் லாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வருது. ஸோ வந்து சீட்டை வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு பின்னாடி பின்னாடி தரலாம். அதே போல் ரிக்ளைனிங் இருக்குது. ஸோ சிக்ஸ் வே அட்ஜஸ்டபிள் சீட்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லெக் ரூம் நல்ல நீரும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வண்டியோட முக்கியமான விஷயங்கள் அந்த டிரைவர் காக்பிட் அது எக்ஸலண்ட் டிசைனில் இருக்குது. ஸோ டொயோட்டோ லோகோ வண்டியோட ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நெக்ஸா பெலினோ அண்ட் டொயோட்டா கிளான்ஸா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே 7-inch இன்ஃபோடெயின்மெண்ட் டச் ஸ்க்ரீன் வருது வித் ஆண்ட்ராய்டு அண்ட் ஆட்டோ கார்ப்ளே ஃபங்க்ஷனோட வருது. ஸோ நம்ம வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் அல்லது ஆண்ட்ராய்டு 5S மேலே உள்ள மொபைல் சாரி ஆப்பிள் 5S மேலே உள்ள மொபைல் ஆண்ட்ராய்டு மொபைலில் வந்து நம்ம வந்து ஒய் கனெக்டர் இருந்துச்சுனாக்கா அதை வச்சு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அண்ட் ஆட்டோ கால் ப்ளே பண்ணலாம். ஸோ ஆட்டோ ஏசி இருக்குது. ஸோ ஆட்டோ ஏசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெளியில் என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி டிஸ்பிளே. எம்ஐடி டிஸ்பிளே பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஆவரேஜ் ஃபியூயல் எவ்வளோ கிலோமீட்டர் பர் லிட்டர் ஃபியூயல் எஃபிஷியன்சி கொடுக்கும் இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் போகலாம். ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அது மட்டும் கிடையாது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பிரைட்னஸ் இது எப்படி குறைக்கிறது கூட வைக்கிறது அந்த மாதிரி பிரைட்னஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் கிடையாது வண்டியோட ஸ்பீடோமீட்டர் அண்ட் டெக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குரோம் ஃபினிஷிங் ரிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மேனுவல் கியர் அண்ட் ஆட்டோமேட்டிக் வருது. ஆட்டோமேட்டிக்கும்போது சிவிடி வருது. மேனுவல் வந்து 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. ஸோ 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இது ஆட்டோமேட்டிக் சிவிடி. சிவிடிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த ஸ்மூத் டிரைவிங் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இதில் இருக்கிற நல்லா வண்டி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ எம்ஐடி எம்ஐடி மடிசன் மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பலவிதமான விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறோம் வண்டி எவ்வளோ ஃபியூல் இருக்கிற ஃபியூலுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஃபியூல் எக்கனமி அண்ட் நம்ம கரண்ட்டில் இருக்கிற ஃபியூல் ஃபியூல் எஃபிஷியன்சி எத்தனை இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபியூல் வந்து நம்ம ரீசெட் பண்ணலாம். ஒவ்வொரு தடையும் வந்து ரீசெட் பண்ணுறது வந்து இன்ஜின் ஆஃப் பண்ண பிறகா இல்லை என்ன அப்படிங்கிறத அதை செலக்ட் பண்ணலாம். ஸோ டெம்பரேச்சர் டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் சென்டிகிரேட்டில் வேணுமா இல்லை ஃபாரன்ஹீட்டில் வேணுமா அதை செலக்ட் பண்ணி செட் சென்சார்ஸ் சென்சார்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு மோட் இருக்குது. நார்மல் மோட் அண்ட் ட்ரெய்லர் மோட் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் இருக்க நான் அந்த 4 சென்சார்ஸையும் நார்மல் வச்சோம் நார்மல் மோட்ல வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எப்போ ரிவர்ஸில் எடுக்கிறோமோ ஸோ அந்த பீப் சவுண்ட் கேட்கும். ட்ரெய்லர் மோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் மோட செலக்ட் பண்ணனா சென்சார்ஸ் ஆப்ரேஷனை கட் பண்ணிடும். ஸோ அந்த சவுண்ட் கேட்காது. ஃப்ரண்ட்ல எம்ஐடிலையும் பார்க்கும்போது அந்த டிஸ்பிளே வராது. அதான் ட்ரெய்லர் மோட். ஏன்னா ட்ரெய்லர் மோட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஏதாவது நெக் டு நெக் டிராஃபிக்ல போகிறோம் அப்படின்னாக்க ஃப்ரண்ட்ல நம்ம ஏதாவது ரிவர்ஸ் எடுக்கிற சூழ்நிலை வருது இல்லை நம்ம ஏதாவது பின்னாடி வண்டியை டோ பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ரிவர்ஸ் எடுக்கிற வண்டி சூழ்நிலைனா அதை போட்டோம் அப்படின்னாக்கா அந்த சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது தான் ட்ரெய்லர் மோட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செட் சென்சார்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாக் செட்டிங். கிளாக் செட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக சொல்ல வேண்டிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்ன டைம் வேணுமா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் டோர் லாக் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா டோர் லாக். டோர் லாக் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து நம்ம ஸ்பீட் சென்சிங் ஆட்டோ டோர் லாக் வேணுமா அல்லது இங்கே நம்ம மேனுவலாக செலக்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்ம இங்கே எம்ஐடியில் நம்ம செட் பண்ணிக்கலாம். அது மட்டும் கிடையாது அதையும் டிரைவருக்கு மட்டும் வேணுமா இல்ல மத்த டோருக்கு வேணுமாங்கறதையும் இங்க செட் பண்ணிக்கலாம். அதே போல டோர் அன்லாக்கையும் நம்ம இங்க செட் பண்ணிக்கலாம். அதுதான் இங்க இருக்குது. அண்ட் லைட்ஸ் லைட்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லேன் சேஞ்ச். லேன் சேஞ்ச் பண்றோம் வண்டி ஓட்டிட்டு இருக்கோம்னா லேன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னாக்கா லேன் சேஞ்ச் செட்டிங்ஸ் கொடுத்துரும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா ஒரு 3 seconds குயிக்கா இண்டிகேட்டர் பிளிங்க் ஆகி நம்ம லேன் சேஞ்ச் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடி வர வெஹிக்கிளுக்கு வந்து ரொம்ப கிளியரா வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு பெரிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அது இல்லாம ஃபுட் லைட்ஸ் இருக்குது. ஸோ அதை இங்க செட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமானது பாத்தீங்கன்னா கைட் மீ லைட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கைட் மீ லைட் அப்படிங்கிறது ரெண்டு விதமாக பண்ணிக்கலாம். டூ கார் டூ ஹோம். அதாவது நம்ம வீட்டுக்கு போகிறோம் இல்லை ஏதாவது இருட்டுன இடத்துல வண்டியை பார்க்க பண்ண நம்ம லைட் வெளிச்சம் இல்லை அப்படின்னா நம்ம டார்ச் யூஸ் பண்ணுற சூழ்நிலை வரலாம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த டூ ஹோமை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம ஒன்ஸ் கார் இன்ஜினெல்லாம் ஆஃப் பண்ணி ரிமோட்டை லாக் பண்ணப்பட்ட பிறகு நம்ம டிம் பிரைட் அந்த ஒரு லிவர் நம்ம ஒரு டிம் பிரைட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 20 seconds ஹெட்லாம்ஸ் ஆனில் இருக்கும். ஸோ தட் நமக்கு அந்த வெளிச்சம் இருக்கும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹோம். இன்னொன்று டூ கார் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 கார் நம்ம கார் மாதிரியே இருக்குன்னா நம்ம காரை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கிறது.
டூ காரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்க, ஒன்ஸ் நம்ம ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகும் நம்ம ரிமோட்டை ப்ரெஸ். ஸோ நம்ம கார் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் தான் கைட் மீ லைட். அண்ட் முக்கியமானது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்டி தெஃப்ட் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ இது மிகப்பெரிய செக்யூரிட்டி செட்டிங்ஸ். இதில் வந்து ஷாக் சென்சார்ஸ் இருக்குது. ஷாக் சென்சார்ஸ் முதல்ல நம்ம ஆனில் வைக்கணும். அதுக்கப்புறம் ஷாக் சென்சார்ஸ் பார்ஷியலாக ஒர்க் ஆகணுமா இல்லை ஷாக் சென்சார்ஸ் ஃபுல்லி மோடில் ஒர்க் ஆகணுமாங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒவ்வொன்றையும் பார்த்தா ஒவ்வொரு விதமான மோடு வந்து நம்ம லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த நாய்ஸ் ஆன்டி தெஃப்ட் அலாரம் நாய்ஸை வந்து நம்ம வந்து எப்படி வந்து கூடவா குறைச்சவா இல்லை வந்து அந்த அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய லெவல் இருக்குது. ஸோ அந்த லெவலுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய சேஃப்டி ஃபீச்சர்ஸ். அது மட்டும் கிடையாது, டிஸ்பிளேல நமக்கு என்ன வைக்கணும் அப்படிங்கறத நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேல கார் கலர், காலண்டர் அண்ட் ஃபியூல் எக்கனாமி அந்த ஹிஸ்டரி அதை வந்து நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கறது வந்து நம்ம இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எம்ஐடி. எம்ஐடியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இங்க இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல் ஃப்ரெண்ட்லி ஃபீச்சர்ஸா இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல் ஃபீச்சர்ஸ் தான். வண்டியில முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்கா புஷ்டார்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ புஷ்டார்ட் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர், கம்யூனிட்டி ஃபீச்சர்ஸ். ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ட்வீட்டர், அது மாதிரி ரெண்டு ட்வீட்டர் வருது, ரெண்டு ஸ்பீக்கர்ஸ், பின்னாடி ரெண்டு ஸ்பீக்கர்ஸ், மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு ஸ்பீக்கர்ஸ், ரெண்டு ட்வீட்டர்ஸ் வந்து ஆறு ஸ்பீக்கர்ஸாக வருது. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கிற யூவி கட் கிளாஸ், யூவி கட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டு அண்ட் நாலு நாலு இந்த பார்ஷியல் கிளாஸ் விண்டோஸ்லையும் வருது. ஸோ யூவி கட் கிளாஸ் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க ஹீட் ரிஜெக்ஷன் கிளாஸ், ஹீட்டை வந்து கம்மியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், அதிகமாக வந்து ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ ஏசி எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி ஆட்டோ ஏசியில் இருக்குது. ஆட்டோ ஏசிங்கும் போது இந்த ஹீட் ரிஜெக்ஷன் கிளாஸும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெரி வெரி எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது வந்து முக்கியமாக வந்து வி மாடலில் மட்டும்தான் வரும். அது மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் சொல்லும், ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் ஆட்டோ மோடில் வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு ஒரு இருட்டுற இடத்துல போகிறோம்னா ஹெட்லாம்ப் ஆன் ஆகும். ஸோ ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் இருக்கு, அதுக்குண்டான சென்சார்ஸ் இங்கே இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இப்போ வண்டி ஓட்டி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டா கிளான்ஸா சேஃப்டியில் பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டா எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன்ல இருக்காங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏபிஎஸ், இபிடி அண்ட் பிரேக் அசிஸ் ஃபங்க்ஷனோட வருது. ரெண்டு ஏர் பேக் வருது வண்டியில் உங்களுக்கு. ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக், ரியர் ட்ரம் பிரேக் வருது. ஸோ வண்டி பொறுத்த வரைக்கும் சேஃப்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டெக் பிளாட்ஃபார்மில் இருக்கிறதுனால வண்டியோட ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கொலிஷன் அப்சார்பிங் எனர்ஜி ஸ்ட்ரக்சர்னால உள்ள சேஃப்டியை பொறுத்த இந்த வண்டியில் எந்த குறையும் சொல்ல முடியாது. முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி நெக்ஸா பெலினோ அப்படிங்கிற வண்டி அதே இதுல இருந்தாலும் ஆனா நிறைய டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க டொயோட்டா பொறுத்த வரைக்கும். டொயோட்டா வந்து வாரண்டி 1 lakh kilometers வாரண்டி கொடுக்குறாங்க, ஆனா 3 years கொடுக்குறாங்க. வேற பலினோ நெக்ஸா நெக்ஸா பலினோ பாத்தீங்கன்னா 40,000 kilometers அல்லது 2 வருஷம் தான் கொடுக்குறாங்க. ஆனா அவங்க எக்ஸ்டெண்டர் வாரண்டி பாத்தீங்கன்னாக்க 5 வருஷம் 5 வருஷம் அல்லது 1 lakh kilometers கொடுக்குறாங்க. ஆனா டொயோட்டால இனிஷியலாகவே 1 lakh kilometers அல்லது 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்டெண்ட் வாரண்ட்டி போட்டிங்கனாக்க அது 220,000 kilometers வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. 5 வருஷம் வரைக்கும் வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட்டர். டொயோட்டா கிளான்ஸாக்கும் நெக்ஸா பலினாக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஷியேட்டர். இது மட்டும் கிடையாது, இந்த வண்டி இப்போ டொயோட்டா கிளான்ஸில் 4 variants வருது. ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஹைபிரிட் வருது, மைல்டு ஹைபிரிட். வி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வருது. அதே போல் ஜி சிவிடியில் வருது. அதே போல் ஜி வி சிவிடியில் வருது. சிவிடிங்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் வேரியபிள் டிரான்ஸ்மிஷன், ஸ்மூத் டிரைவ் இருக்கும். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜி மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மைல்டு ஹைபிரிட் இருக்குது. மைல்டு ஹைபிரிட் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க டார்க் அசிஸ் ஃபங்க்ஷன் சொல்லி சொல்கிறாங்க. டூயல் பேட்டரி செட்டப்பில் வருது. டார்க் அசிஸ் ஃபங்க்ஷனுங்க போது 4000 RPM வரைக்கும் மோட்டார் இன்ஜினை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்ஜினில் வந்து ISG இன்டெகிரேட்டட் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் மோட்டார் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஃபியூல் எஃபிஷியன்ஸ் அதிகமாகறதுனால அராய் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க 23.89 சொல்லி சொல்கிறாங்க. ஸோ GMT பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு டொயோட்டாவோட புக்கிங்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால வெயிட்டிங் பீரியட் நிறையா சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான இங்கே ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா GMTயோட விலை வந்து நெக்ஸா பலினோவில் அங்கே அவங்களோட அந்த மாடலில் அந்த மாடல் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறது வந்து ஜீட்டா அந்த மாடலுக்கு கூட 68,000 rupees விலை கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர்ஸு வாரண்டி ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சேமாக இருந்தாலும் பிரேக் அசிஸ்ட் வந்து நெக்ஸா பலினோவில் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ப்ரோச்சர்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க ஷோரூம்ல எல்லாம் சொல்கிறாங்க. பட் வேற டொயோட்டா கிளான்ஸால் தெளிவாக பிரேக் அசிஸ்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வாரண்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஷியேட் இருக்குது, ஆனால் விலையும் கம்மி. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா டொயோட்டா கிளான்ஸாக்கு ஒரு மிகப்பெரிய கீ பாயிண்டாக இருக்கலாம். ஆனால் டொயோட்டாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பெஷல் இன்ட்ரடக்டரி ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறதுனால இது எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்பாங்க சொல்ல முடியாது. ஸோ எப்போ வேணாலும் அவங்க பிரைஸ் ஏற்றலாம். ஆனால் இப்போதைக்கு இந்த வண்டியை புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அது மட்டும் கிடையாது, ரோட் சேஃப்டி அசிஸ்டன்ஸ் அவங்க சர்வீஸ் பேக்கேஜோட சேர்த்து சொல்கிறாங்க. அது வந்து சார்ஜ் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. வாரண்டி அண்ட் டொயோட்டா பார்ட்ஸ் அதோடு அதுக்கும் வாரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ காப்ளே மியூசிக் சிஸ்டமாக இருக்கட்டும், எம்ஐடியாக இருக்கட்டும், ஃப்ரண்ட் அந்த மல்டி ஸ்டீரிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், சீட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸாக இருக்கட்டும், ஸோ ஹெட் ரூம் லெக் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஃபியூச்சர் லோடர் வெஹிக்கிள், இது ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கில் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய
பெரிய டொயோட்டாக்கு முக்கியமான நம்பர்ஸை கொடுக்குற வண்டியாக இருக்கலாம். இந்த வண்டி வந்து கண்டிப்பான ஒரு சக்ஸஸ் தான், வேல்யூ ஃபார் மணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் என்னோடய சேனல் மோட்டார் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.